ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ரெண்டு ஈஸியான மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு டேபிள் தெரியும். அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி, இந்த ஃபஸ்ட்டு டேபிளை யூஸ் பண்ணி இப்போ நம்ம செகண்ட் டேபிளில் ஒரு இதாக போகிறோம். என்னது ஃபுல்லாக எழுத போகிறோம். இப்போ நான் செகண்ட் டேபிளுக்கு இது எழுதி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எப்படி எழுதுறதுன்ட்டு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்மளுக்கு மெயின் பார்ட்டு இந்த இதை இப்போ நம்மளுக்கு இந்த இதை நீங்கள் பார்க்காதீங்க, இந்த ரெண்டு இதை மட்டும் பாருங்கள். இந்த ரெண்டு இதில் தான் நம்மளுக்கு இதே இருக்குது, ட்ரிக்கே இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டாவது டேபிள் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு டேபிள் எழுதி முடிச்சிட்டிங்க. அப்போ இந்த ஒன்றே கூட்டினீங்கன்னா ரெண்டு வரும். அப்போது இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாலு வரும், ஆறு வரும், எட்டு வரும், பத்து வரும், பன்னெண்டு வரும், பதினாலு வரும், பதினெட்டு வரும். இப்படியே நீங்க எழுதிட்டு போனா, சாரி இது பதினெட்டு வராது, இப்போ எட்டு எட்டு பதினாறு தான் வருது. இப்போ அது ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஆகுது. இப்போ பத்து பத்து மொத்தம் இருபது ஆகுது. ஓகே, நம்ம செகண்ட் டேபிள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி தேர்ட் டேபிள் எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் டேபிளில் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு இதை யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ டூ ப்ளஸ் ஒன், இதை எப்படி சொல்லணும்னா ப்ளஸ் தான் பண்ணணும். இதை இன்டூ பண்ணிடாதீங்க, அப்போ ஆன்சர் வேறு மாதிரி போயிடும். இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, அந்த டூ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீயா, அந்த த்ரீயே இங்கே எழுதிக்கோங்க. அப்போ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸு, சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நயன், அப்படியே எழுதிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம டேபிள் முழுமையாக. பாருங்க, இப்போ நான் இதை கூட்டி கூட்டி எழுதுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சுச்சா? இதே ட்ரிக், இதே மாதிரி இன்னொரு ட்ரிக் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். இந்த ட்ரிக்கு இதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லித்தர முடியும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மூணு நாலுக்குள்ளே சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் அஞ்சு ஆறு ஏழு அதுக்கடுத்த வீடியோவில் அப்படி சொல்லித்தரேன். பாருங்க, இப்போ டூக்குள்ள டேபிள் ட்ரிக் எப்படின்னா, இங்கே டூ போட்டுக்கோங்க, டூ டூ, சாரி இப்படி போடக்கூடாது. எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, இங்கே டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ போட்டிங்களா, அடுத்து அதுக்கு கீழே டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ. நீங்கள் இந்த அஞ்சு வரிசையை படித்தாலே இந்த ஸ்டூக்கில் டேபிள் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணு இந்த எல்லாத்தையும் இந்த நாலே விட்டுடுறோம். அப்போனா இந்த ஜீரோக்கு நேராக ஒரு ஒன் போட்டுக்கோங்க, அடுத்து ஒன் 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 ஒன், அடுத்து இந்த லாஸ்ட் ஜீரோக்கு ஒரு டூ போட்டிங்கன்னா நம்ம டூவோட டேபிள் ரெடி. அதுவே அதுவே த்ரீ குள்ள ட்ரிக்னா இப்படி மூணு கோடு போட்டுக்கோங்க,
Like, comment, subscribe.